கிரிக்கெட் அப்படின்னால ஞாபகத்து வருது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஜென்டில்மேன் கேம் அப்படின்னு வாங்க. ஏன்னா நம்ம காலங்காலமா இந்த கிரிக்கெட்டை வந்து அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச டீம் தோத்தாலோ ஜெயிச்சாலோ ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு எமோஷனல் பாண்டு கிடைக்கும். அது எந்த டீமா இருந்தாலும் சரி அந்த பாண்ட் வந்து கிரிக்கெட்ல இருக்கு. ஆனா இந்த கிரிக்கெட்டுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதுதான் ஸ்லெட்ஜிங்ன்றது. ஸ்லெட்ஜிங் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுவோம்ல, அதுல இருந்தே ஆரம்பிக்குது ஸ்லெட்ஜிங். ஏன் இப்ப ஸ்லெட்ஜிங்ன்றது ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு பார்க்கும்போது இந்த கேமராக்கள் மூலமா தான். டெக்னாலஜி வளர்ந்ததால ஈஸியா பிளேயர்ஸ் மாற்றாங்க. எப்ப கிரிக்கெட் ஆரம்பிச்சதோ அப்பதுல இருந்தே ஸ்லெட்ஜிங் எல்லாம் இருந்திருக்கு. அப்ப அது பாப்புலரா ஆனது இல்லை, லேட் 90ஸ்ல தான் இந்த ஸ்லெட்ஜிங் எல்லாம் ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு. அதுக்கு என்னன்னா எல்லா இடத்துலயுமே கேமரா இருந்ததால அவங்க ஈஸியா மாட்டிக்கிறாங்க. இப்போ கிரிக்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எமோஷன் அப்படின்னு வரல, அது உண்மைதான். அந்த எமோஷன் வந்து ஃபேன்ஸோடைய பார்வையில் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப ஓவரா போனதுல தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா மற்ற கேம் எடுத்துப்போம், ஃபுட்பால், நீங்கள் பேஸ்கெட் பால், வாலிபால், எந்த கேமான எடுங்க, அந்த கேமில் வந்து இந்த ஸ்லெட்ஜிங்கோ ஃபேன்ஸ் ஃபைட்டோ ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சொல்லப்போனால் ஃபுட்பாலில் வெறித்தனமான ரசிகர்கள்லாம் இருப்பாங்க, கிரவுண்ட்லேயே அடிச்சுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிளேயர்ஸ் கூட அடிச்சுப்பாங்க ஃபுட்பாலில் தான் பார்த்தீங்கன்னா. ஆனால் கிரிக்கெட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததில்லை. மிஞ்சி போனால் அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்க, ட்விட்டரில் ஏதாவது சண்டை போடுவாங்க. அதிகபட்சமாக ஐபிஎல்லில் கூட ஒரு சம்பவம் கூட நடந்தது. நாங்கள் வந்து இந்த சிஎஸ்கேக்கும் ஆர்சிபி மேட்ச் ஒரு மேட்ச் நடக்கும் போது அந்த ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, மெட்ரோ ட்ரெயினில் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸாக கலாய்ச்சி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்க்கு சிஎஸ்கே தோத்துட்டாங்க. எப்படி கலாய்ச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியெலாம் உங்களுக்கு கிடையாதுரா அந்த மாதிரி கன்னடத்தில் சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் இமேச்சுராக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஐபிஎலுக்கும் காவேரிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எமோஷனலான பாண்டில் இருக்கோம் கிரிக்கெட்டுக்கு. அது வரைக்கும் தான் இந்த ஃபேன்ஸ் ஃபைட்லாம் இருக்கும், அடித்தடி சண்டை அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அந்த வகையில் கிரிக்கெட்டுன்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த ஸ்லெட்ஜிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். இப்போ ஸ்லெட்ஜிங் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பண்ணுறது வந்து பவுலர் ஃபீல்டிங் சைடில் தான் இருக்கும். பேட்ஸ்மேனுடைய கான்சன்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆப்போசிட்டாக அமையலாம், அப்படியே அவங்களுக்கு சாதகமாக அமையலாம். ஆப்போசிட் அமையறதுக்கு சில பேரால் தான் முடியும். அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, குமார சங்கக்காரா, ராகுல் டிராவிட், பிரைன் லாரா, சச்சின் டெண்டுல்கர், யாரை வேணா சொல்லலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை ஸ்லெட்ஜ் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க கேம்லோட தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்ம இந்த ரொம்ப பாப்புலரான ஸ்லெட்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஞாபகத்து வர்றதுன்னா இந்த கௌதம் கம்பீரும் விராட் கோலியும் ஐபிஎல்ல வந்து சண்டை போட்டுப்பாங்க. அது ரொம்ப பாப்புலரானது. ஏன் ரொம்ப பாப்புலராது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி ஸ்லெட்ஜிங்லாம் பாப்புலர் ஆச்சு. இந்த விஷயம் ஏன் பாப்புலர்னா, ரெண்டு ஸ்டார் பேட்ஸ்மேன் அவங்க, இந்தியாவுடைய ஃபியூச்சர் ஸ்டார்னு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேர் வந்து ஐபிஎல்ல ரெண்டு ரெண்டு டீம் வேற வேற டீமுக்காக விளையாடுறாங்க. அது கொஞ்சம் மன உளைச்சலாகிடுச்சு இந்திய ரசிகர்களுக்கு. ஏன்னா நம்ம ஆளுங்க இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்லெட்ஜிங் வரும்போது இந்த கௌதம் கம்பீர் எப்படியோ வந்துடுறாரு. அதே கௌதம் கம்பீருக்கும் கம்ரான் அக்மலுக்கும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல ஸ்லெட்ஜிங் ஆச்சு, செமையா சண்டை போட்டாங்க ரெண்டு பேருமே. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்லெட்ஜிங் பாத்தீங்கன்னா, மிச்சல் ஜான்சனும் விராட் கோலி சண்டை போட்டது, அது யாராலையும் மறக்க முடியாது. பயங்கரமான ஒரு ஸ்லெட்ஜிங் இது. சரி சரி, திரும்பவும் அப்படியே கௌதம் கம்பீருக்கு வந்தோம்னு வைங்களேன், கௌதம் கம்பீர் ஷஹீத் அஃப்ரிடி சண்டை போட்டதான் இன்னும் ஞாபகத்து வருது. ஸோ இந்த ஸ்லெட்ஜிங்லாம் எங்கே இருக்கணும்னா அந்த கிரவுண்டோடய நிறுத்திடணும். அது பர்சனலாக எடுத்து போகும்போது தான் பிரச்சனையாக வருது. எங்கே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அப்படி பார்க்கும்போது, கௌதம் கம்பீருக்கும் ஷஹீத் அஃப்ரிடிக்கும் இந்த ஸ்லெட்ஜிங் நடந்தது. கிரவுண்டுக்கு வெளியே அவங்க வந்து ரொம்ப தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் ரீதியாக, இந்தியா பாகிஸ்தான் ரீதியாக, ஐடியாலஜி ரீதியாக பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த பிரச்சனையே வருது. அந்த சண்டை சண்டையாகவே இருக்கட்டும், அந்த கிரவுண்ட்லேயே நிற்கட்டும், அவ்வளோதான். அதுக்கு வெளில போகும்போது தான் இந்த பிரச்சனை வருது. உச்சபட்ச ஸ்லெட்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது மங்கி கேட்ஸ் ஸ்கேண்டல் அப்படின்னு வாங்க, இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆண்ட்ரூ சைமன்ஸ் வெர்சஸ் ஹர்பஜன் சிங், அந்த ஸ்லெட்ஜிங் வந்து யாராலையும் மறக்க முடியாது. ரேசிசம் அடிப்படையில் அந்த ஸ்லெட்ஜிங் வந்து தாக்கப்பட்டுச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்லெட்ஜிங் எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டையே கேன்சல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பேசி தீர்த்துக்கிட்டாங்க ரெண்டு போர்ட்ஸும் சேர்ந்து. ஓகே, இப்போ இந்த ஸ்லெட்ஜிங் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பர்சனல் தாக்குதல் நடக்காத வரைக்குமே அது கெட்டதில்லை தான். சின்ன சின்ன ஸ்லெட்ஜிங்லாம் இப்போ கூட நடந்தது பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கும் டீம் பெயினுக்கும் நடந்தது. அதெல்லாம் பர்சனல் அட்டாக்லாம் கிடையாது, சும்மா ஜாலியாக ரெண்டு பேருக்கு பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா
அந்த மேட்ச்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் டீம் பெயினே வந்து சாரி எல்லாம் கேட்டிருக்காரு. அஸ்வின் அதை ஜாலியா எடுத்துக்கிட்டாரு. இதுவரைதான் இருக்கணும் ஸ்லெட்ஜிங். எங்க அது வந்து தடம் மாறுது அப்படின்னா, இந்த கௌதம் கம்பீர், ஷஹீத் அஃப்ரிடி மாதிரியான விஷயங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம், இன ரீதியா மொழி ரீதியா தாக்கும் போது தான் இந்த ஸ்லெட்ஜிங் வந்து தேவையில்லாதது அப்படின்னு தோணுது. கிரிக்கெட்டுக்கு ஒரு கரும்புள்ளி ஃபெலுக்கோயோ வந்து சர்ஃபா சகந்த ஒரு இணை ரீதியான தாக்குதல் வந்து பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அந்த மாதிரி தாக்குதல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்க, என்னன்னா பண்ணுங்க, ஈவன் ஸ்ட்ரெச் பண்றது கூட ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஆஸ்திரேலியன் டீம் ஸ்ட்ரெச் பண்ணும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும், கெத்தா பண்ணுவாங்க அந்த ஸ்லெட்ஜிங். ஆனா இப்போ இந்த இன ரீதியான தாக்குதலோ மொழி ரீதியான தாக்குதலோ செய்யும் போது தான் அது பிரச்சனை ஆகுது. சமீப காலங்களில் ஐசிசி இந்த கிரவுண்ட்ல சில பர்சனல் தாக்குதல் எல்லாம் பண்ணா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ஆறுதலா தான் இருக்கு, அவங்களும் வரவேற்கிறாங்க. ஸோ நம்ம ஃபைனலா என்ன சொல்லணும்னா, கிரிக்கெட்ன்றது ஒரு எமோஷன், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஜென்டில்மேன் கேம்லாம் ஓகே, அதோடைய கரும்புள்ளி தான் இந்த ஸ்லெட்ஜிங். அது இன்னொரு பக்கம், அது வந்து எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த இன ரீதியா தாக்குறது, மொழி ரீதியா தாக்குறது, பாடி ஷேமிங் பண்றது, பர்சனலா அட்டாக் பண்றது, களத்துக்கு வெளியே அந்த சண்டை போய் நிற்கும் போது தான் இந்த ஸ்லெட்ஜிங் தேவையே இல்லை அப்படின்னு சொல்றது. இதுதான் எங்களுடைய கருத்து. ஸோ நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஸ்லெட்ஜிங் பத்தி, உங்களுக்கு மறக்க முடியாத ஸ்லெட்ஜிங் எது அப்படின்றத பத்தி உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.